ரஞ்சனா, என்ன கோலம் இது? உன்னுடைய கணவரின் அந்திம கிரியையானது நிகழ உள்ளது, ஆனால் நீயோ அலங்காரத்தோடு இவ்விடம் வந்துள்ளாய்? நங்கையாய் ஜனித்தவள் கணவரின் மரணத்திற்கு பிறகு ஜடமாகவே உலகில் வாழ்கிறாள். என்னவர் இல்லையேல் என்னுடைய வாழ்வானது அர்த்தமற்றது மாத்தா. இனி அகிலம் தனல் நான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் ஏதும் இல்லை மாத்தா. ஆகையால் தீர்மானம் மேற்கொண்டேன், என் கணவரின் சிதை தீயோடு என் தேகம் எரிந்து நானும் சாம்பலாவேன். என்ன சுலோச்சனா, நீ உரைப்பதன் அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய பிராணனை தியாகம் செய்ய துணிந்தாயா? இதுவரை நிகழ்ந்தவைகள், இனி நிகழவிருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனால் வகுக்கப்பட்டவை. அவற்றை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது, அவற்றை மாற்றவும் இயலாது. நங்கையாக பிறப்பவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். வேதனை எனும் கொடும் தீயை நெஞ்சத்தில் சுமந்து வாழ்பவர்கள் துர்பாக்கியம் கொண்டவர்கள். ஆனால் சுலோச்சனா, நீ உன்னுடைய வாழ்வை தியாகம் செய்வதனால் உருவாகியுள்ள சோகமோ இக்கொடுஞ்சூழலோ நிச்சயம் மாறப்போவதில்லை சுலோச்சனா. அறிவேன் மாத்தா, என் வாழ்வின் சோகத்தையும் கொடுஞ்சூழலையும் இனி மாற்றி அமைக்கும் சக்தியானது நிச்சயம் என்னில் இல்லை என அறிவேன். ஆகையால் தான் என் பிராணனை தியாகம் செய்து அமைதி எனும் நிலையை அடைய முயற்சி மேற்கொள்கிறேன். தவறு சுலோச்சனா, தவறு சுலோச்சனா, சுலோச்சனா. இறந்த கணவர் சடலத்தோடு தன்னுடைய பிராணனை தியாகம் செய்யும் செயல் சத்திய அன்பின் வெளிப்பாடாகாத சுலோச்சனா? சத்திய அன்பை வெளிப்படுத்த உபாயம் ஒன்றுள்ளது. உன் கணவர் மேகநாதனால் ஆற்றப்பட்ட துர்ச்செயல்களை மாற்றி அமைப்பதற்கான வழியாகும் அது. உன் மணாளர் யார் மீதெல்லாம் அன்பு கொண்டிருந்தாரோ அவர்களை இனி நீ பேணி காக்க வேண்டும். உன் கணவராற்றிய நற்செயல்களை இனி நீ தொடர வேண்டும் சுலோச்சனா. மன்றாடி வேண்டுகிறேன், உன் முடிவை மாற்றிக்கொள். சேத்தை உரைப்பதே சரி. தாம் வெளிப்படுத்திய அன்பிற்காகவும் தம்முடைய உறவுகளுக்காகவும் அன்பிற்கெனியவர்களுக்காகவும் நான் இந்த அகிலத்தில் வாழ்வதென தீர்மானித்தேன். Oh,
மாவீரர்களே, தாம் கொண்டிருக்கும் பராக்கிரமத்தாலும் மாவீரத்தாலும் வெளிப்படுத்திய துணிவாலும் நாம் இந்த லங்கை தீவில் வாழ்கின்ற வீரம் கொண்ட அசுரர்கள் அனைவரையும் விண்ணுலகம் அனுப்பி வைத்தோம். நிகழும் இந்த தர்ம யுத்தமானது தன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. ஆணவம் பொருந்திய அந்த ராவணனிடம் இப்பொழுது நம்மோடு சமர் புரிவதற்கான வீரம் பொருந்தியவர்கள் எவரும் இல்லை என உணருங்கள். சமர்க்களம் நுழைய எஞ்சியிருக்கின்றவன் அந்த ராவணன் ஒருவனேயாவான். அவனும் விரைவாக இந்த யுத்தகளத்தில் மடிவான். ஆனால் பிரபு, லங்கேசனின் மரணத்திற்கு பிறகு லங்கையில் வாழ்கின்ற பிரஜைகளின் நிலை என்ன? இந்த லங்கையின் பிரஜைகள் வேந்தனின்றி வாடுவார்களா? அவர்களை வழி நடத்துபவர் யார் பிரபு? அவர்களை பாதுகாப்பவர் யார்? ஹனுமான், இந்த லங்கை எனும் தீவின் நெறி தவறாத தர்மவானுக்கு ராஜ்யாபிஷேகம் நிகழும். அதர்மம் எனும் ஸ்தானத்தில் அவர் தர்மத்தின் வழி வாழ்ந்தவர். அநீதி எனும் ஸ்தானத்தில் நீதி தவறாதிருந்தவர். அசத்தியம் ஓங்கிய இடத்தில் சத்திய நெறியை காத்தவர். இறைபக்தர், இரக்க குணமுடையவர், நிறைகள் பல கொண்டவர். ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு நல்வழியினை நல்க வல்லவர். இருப்பினும் பிரபு, தர்மத்தை பேணி காத்து வாழ்கின்ற தர்ம நெறி தவறாத புருஷர் லங்கையில் எங்குள்ளார்? தர்மவானாய் வாழும் அன்னவர் இன்று நம்மிடையே உள்ளார். பிரபு, நானா? ஆம் மித்திரரே, லங்காதிபதி ராவணனுக்கு பிறகு தாமே இந்த லங்கையை ஆள வேண்டும். லங்காதிபதியாக தம்மை அறிவிக்க வேண்டிய காலம் கனிந்தது. லக்ஷ்மணா, தசரதநந்தன் ராமன், புலஸ்திய குல புருஷர், தர்மவான் விபீஷ்ணரை லங்கையின் அதிபதி என அறிவிக்கின்றேன். இன்றிலிருந்து மித்ரர் விபீஷணர் லங்காதீசர் என்று அழைக்கப்படுவார். பிரபு, தமது தரிசனத்தை பெற்றால் கொடும் சுபாவமான மதம், மோகம், கபடம் ஆகியவை விலகும். தம் தரிசனம் பெற்று என் மனம் புனிதமடைந்த நிர்மல நிலையை கொண்டதென்பதே உண்மை. தம்மிடத்தில் நான் கொண்ட பக்தி, தம்மிடத்தில் நான் அடைந்த சரணாகதி, இவையே என் வாழ்வின் மூலாதாரம். இவை தவிர வாழ்வில் வேறு என்ன வேண்டும் பிரபு? இருப்பினும் தாம் என்னிடத்தில்
இந்த லங்கையை வழி நடத்துவாய் என்று உத்தரவிட்டார். இந்த விபீஷணன் விச்ரவசுவின் புதல்வன், லங்கையில் தர்மத்தையும் நீதியையும் புண்ணியத்தையும் ஸ்தாபித்து பிரஜைகளை காப்பேன் என சங்கல்பம் மேற்கொள்வார். லங்காதீசர் விபீஷணர் என்னை மன்னித்தருளுங்கள். விபீஷணா, நீ இழைத்தது மன்னிக்கும் தவறல்ல, தண்டிக்கப்பட வேண்டியவன் நீ. சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. அண்ணியாரே, என்னை மன்னித்தருளுங்கள். லங்கையிலிருந்து ராமனிடம் சரணடைந்தது நான் இழைத்த மாபெரும் தவறாகும். அண்ணியாரே, நான் ராஜ துரோகம் இழைத்தேன். பெரும் அனர்த்தம் புரிந்தேன் என்பதை உணர்கின்றேன். நான் எனது தமையன் லங்கேசனை நீங்கி இருக்கக்கூடாது. அந்த ராமன் என் சகோதரர் அனைவரையும் வதைத்து யுவராஜன் மேகநாதனையும் வதைத்தார். நான் குற்றம் புரிந்தவன். அண்ணியாரே, தமையனிடத்தில் மன்னிப்பு கோரவே இங்கு வந்தேன். என் தமையன் எங்கிருக்கிறார்? லங்கேசர் ராஜசபையில் உள்ளார். தமையனே, துரோகம் இழைத்த விபீஷணா, என்னை மன்னித்தருளுங்கள். நான் தமை நீங்கி சென்றிருக்க கூடாது. நான் தவறிழைத்தேன் தமையனே. விபீஷணா, நீ இழைத்தது மன்னிக்கும் தவறல்ல, இந்த ராவணனால் தண்டிக்கப்பட வேண்டியவன் குல துரோகி. கவலைகள் அனைத்தையும் களைந்து விடுங்கள். அந்த வனவாசியர் பிராணனை நான் பறிப்பேன். மாயாவிகளின் தாக்குதல், காத்தருளுங்கள். சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. Ha 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 ha!
விபீஷணோ, அகிராவணா, நீ இவ்விடத்தில்? ஆம் தமையனே, என்னை தாம் எண்ணிய மறுகணமே இவ்விடம் வந்தேன். உத்தரவிடுங்கள், இனி தாம் தம்முடைய கவலைகள் அனைத்தையும் களையுங்கள். அந்த வனவாசியர் பிராணனை என் கரம் கொண்டு பறிப்பேன். எவ்வாறு எவ்வாறு மாய்ப்பேன்? வாழ்கொண்டா. அந்த வனவாசியர் எளிதாக மரணிக்க கூடாது. யுவராஜன் மேகநாதனின் சிரம் கொய்தவர்கள் அவர்கள். நான் அவ்விரு வனவாசியருடைய சிரம் கொய்து அவர்களை தேவி பாதாளிகாவிற்கு பலியிடுவேன். ஜெய் பாதாளிகா தேவி! என்ன நேர்ந்தது? விழி திறந்து பார் லக்ஷ்மணா. இது மாய தாக்குதலே. அனைவரும் மூர்ச்சித்து விடுகின்றனர். அனைவரையும் காக்க வேண்டும். வீரனே, இந்த மாய புகை என்னையும் மூர்ச்சையாக்குகின்றதே. நிச்சயம் இது மாயாவியின் தாக்குதலே. அனைவரையும் மூர்ச்சையடைய வைத்து பிரபு ஸ்ரீராமருக்கும் சுமித்திரை நந்தருக்கும் தீங்கு விளைவிக்க எண்ணுகிறார். அவனுடைய எண்ணமானது நிறைவேறக்கூடாது. பிரபு ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் காப்பதற்கு ஏதேனும் உபாயம் அறிய வேண்டும். பிரபு, யாருடைய செயல் இது? என்னுடைய நற்செயலாகும். இனி நான் இவ்விரு வனவாசியரை பலியிட்டு தேவி பாதாளிகாவை மனம் குளிர்விப்பேன். தேவி பாதாளிகா, தரிசனம் தாருங்கள். இன்று இந்த மானுடர்களின் பலியை ஏற்று எனக்கு நல்லருள் புரியுங்கள். இல்லை, அவ்வாறு நிகழலாகாது.